புதுச்சேரியில் வீடு விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் கண்ணன், அதே பகுதியை சேர்ந்தவர் பார்த்தசாரதி, இவர் நெருங்கிய உறவினரிடம் கடன் வாங்கியதாக தெரிகிறது. கடன் கொடுத்த உறவினர் மீண்டும் பார்த்தசாரதி கொடுத்த கடனை திரும்ப கேட்டுள்ளார். அதற்கு பார்த்தசாரதி வீட்டை விற்பனை செய்து கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடனை அடைப்பதற்காக நண்பன் கண்ணனிடம் வீட்டை பார்த்தசாரதி விற்பனை செய்துவிட்டார். இந்நிலையில் மீண்டும் சிறிது நாள் கழித்து எனக்கு மீண்டும் வீடு வேண்டும் என்று பார்த்தசாரதி கண்ணனிடம் கேட்ட தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் கண்ணன் ராமநாதபுரம் வெள்ளேரிக்கரையில் அம்மன் கோவில் அருகில் அமர்ந்து நண்பர்களுடன் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பார்த்தசாரதி மீண்டும் கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்ணனை கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த கண்ணன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். உடனிருந்தவர்கள் அவரை மீட்டு முதலுதவிக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் கண்ணன் இறந்துவிட்டார். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக கண்ணனின் உடல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த பார்த்தசாரதியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வீடு விற்பனை செய்த விவகாரத்தில் நண்பனையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.